ஜெயலட்சுமி மீண்டும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதை பற்றி பேசுறதுக்கு சினிமாவுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதை பற்றி? அதாவது நீங்கள் திமுக தூண்டுதலால் தான் அவர் பேசிட்டு சம்மந்தமாக பேசுறதுக்கு அவருக்கு தகுதி இல்லை, அவருக்கு எந்த விதத்துலையும் நியாயமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி. என்னுடைய தகுதியை தீர்மானிக்கிறது யாரு? நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, முதல்ல நீங்கள் உங்களுக்கு ஒரு அடிப்படை இருக்கா? யார் பேசினாலும் ஒரு கேள்வி. முதல்ல இந்த கேள்வியே உங்களுக்கு எது எப்படி எதுக்கு கேட்குறீங்க? நீங்கள் யார் முதல்ல? அவங்க யார்? அன்னி பெசன்ட் அம்மையாரா? அன்னை தெரேசாவா? இல்லை சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். லாங் சாங் சூகியா? இல்லை மணிப்பூர் மக்களுக்கு விடுதலை இதுக்கு உரிமைக்கு போகிறான ஐரோம் சர்மிலாவா? என்ன தேவை பிடிச்சிட்டு வந்து கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் கேள்வி தான் கேட்கணும், கேவலங்களே கிளறக்கூடாது. புரியுதா? அது தகுதி இல்லை. அவங்க சரி, அவங்க சொல்லி இருங்க. அவங்க அவங்க சொல்றது எனக்கு தகுதி இல்லை. எதுக்கு இப்போ என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் தகுதி இல்லாத ஒரு தண்டை நீ எது கேள்வி கேட்குற? சொன்னதுனா என்ன கேள்வி கேட்கணும்னு இருக்கு தம்பி. சும்மா தேவையில்லாமல் வந்து ஒரு கேள்வி கேட்க. இதே பேச்சு, இதே பேச்சு எத்தனை வருஷம் பேசுவீங்க? சரி, நீங்கள் என்னை பற்றி பேச, என்னை பற்றி பேச அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஒரு தெரியும் கேட்கல. நீ என்னை பற்றி பேச அவளுக்கு என்ன தகுதி பேச? இல்லை யார் பேசக்கூடா தம்பி? சரி சொல்லுங்க, என்ன விளக்குறது? விளக்குறது விளக்குறதுக்கு விளக்குறதுக்கு என்ன இருக்கு தம்பி? விளக்குறதுக்கு என்ன விளக்குறதுக்கு என்ன? நான் கேட்குறேன், எனக்கும் உனக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கல, ஒரு ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோ, ஏதாவது ஒரு சான்று ஏதாவது இருக்கணும்ல? இத்தனை பேர் என்னோட ஃபோட்டோ எடுத்துருக்காங்கள போடுறான்ல, ஒன்று போடு. வாய்க்கு வந்ததை பேசுகிறதா? எனக்கு முன்னாடி எத்தனை பேரோட திருமணம்? அதிலேயே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, கேள்வி வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு வன்மம் இருக்குது, என்னை பார்த்தாலே ஒரு அருவருப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் கேட்குறேன் தெரியாது. நீங்கள் என் பொண்டாட்டி வருத்தப்படல, என்னை பித்த தாய் வருத்தப்படல, என் பொன் உடுத்த மாமாமியார் வருத்தப்படல, என்னை நம்பி நிற்கிற பழகோடி பணக்கான சொந்தங்கள் வருத்தப்படல, என் அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கி வருத்தப்படல. நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்படுறீங்கள இப்படி? நான் எந்த வேலை செய்ய? மக்களுக்காக போராடவா இல்லை விஜயலட்சுமி எடுத்து போராடவா இல்லை எப்படி சொல்லு? சொல்லுங்க தம்பி, என்ன செய்ய? இதெல்லாம் ஒரு பார்ட்டி என்ன என்ன பேசிட்டுக்கிறீங்க? ஒரு குற்றச்சாட்டை வந்து நியாயமாக இது ஆதாரங்களோடு வைக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, சீமானை தாக்கி பேசுங்கன்னு இவர் காசு கொடுக்குறத வாங்குறதெல்லாம் காணொலியாக வருது, நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மாதிரி ஒரு சான்று காட்டுங்க. சும்மா எதையாவது அதை கடிதம் கொடுக்குறாங்களே, பேசுகிறாங்களே, இப்போ கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி கொடுத்த கடிதம் 11 ஒரு கடிதம் கொடுத்தாங்க, கம்ப்ளைண்ட்டு. அப்புறம் திருப்பி பெற்று போனாங்க. அப்புறம் இடையில எங்கே போனாங்க? நாங்கள் போய் திரும்ப வாங்கன்னு சொன்னோம். யாராவது நீங்களே தான் எல்லோரும் என்னை கொடுக்க சொன்னிட்டாங்க. நான் கொடுத்துட்டேன், அந்த கொடுங்க இது அந்த எஃப்ஐஆரை திருப்பி வாங்கிட்டு போயிட்டீங்க. திருப்பி 2020 வந்தீங்க, 21 தேர்தலுக்கு. இப்போ 24 தேர்தலுக்கு 23 வர்றீங்க. அதாவது எனக்கு ஒரு ஒன்று புரியலை, இவ்வளவு வக்கரமான ஒரு எண்ணமும் சிந்தனைகளுமா நீங்கள்லாம் மூளை நிறைய குப்பையை வச்சுக்கிட்டு ஒரு மனிதன் என்ன வேலை செய்கிறான்னு தெரியாமல் அடிப்படை என்ன இது என்ன எதுக்கு இவ்வளவு ஆய்வு செய்கிறீங்க நீங்கள் போய் அதை? நானே என் மனைவியே கவலைப்படல, என் பிள்ளைகளே கவலைப்படல. அதை பற்றி நீங்கள் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறீங்க. அப்படின்னா விஜயலட்சுமிக்கு ஒரு 2 கோடி 3 கோடியை கொடுத்து போதா உங்கள் போங்க.